அந்த வழியா வரணும். சென்னை மாநகர் நீதிமன்றத்தில் வழக்கு உடையவர் யார்? சொத்து சம்பந்தமான வழக்கு உங்களுக்கா? பிள்ளை சம்பந்தமான வழக்கு உங்களுக்கு? வீடு சொக்காரன் சொந்தமான சொத்தா? அடுத்தவங்க கிட்ட உங்களுக்கு வழக்கு போட்டிருக்கீளா? மாத்திக்கிட்டாங்க. நீங்க கால் வாங்க, உங்களை அடுத்து கூப்பிடுறேன். கொஞ்சம் கண்ணாடி எடுத்துக்காங்க. நீங்க வந்து உட்கார்ந்த உடனே அகிலாண்ட ஈஸ்வரி வாரா. அகிலாண்ட ஈஸ்வரன் யாரு? இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற பார்வதி தேவியார். அந்த அம்பாள்கிட்ட கேட்டேன், இவங்களுடைய வழக்கு தீருமா அல்லது ஏமாற்றப்படுமான்னு கேட்டேன். உங்களுடைய பத்திரத்தை கொஞ்சம் கோல்மால் பண்ணி எழுதி மாற்றி வச்சிருக்காங்களாம், உண்மையா இல்லையா? அந்த எழுத்தை உண்மையானதை எடுக்க முடியுமா? அந்த நகல் வந்து இப்போ கிடைக்குமான்னு கேட்டேன். 56 முன்னாலோட நகல் அது, வாஸ்தவமா? அதனால ரிஜிஸ்டர் ஆபீஸில் போய் அதை எப்படி தேடுறது? அலுவலகத்தார்கள் தலைமை ஆவணத்தை நினைத்தால் அது கிடைக்கும். எங்க பார்க்கணும் தலைமை ஆவணம்? எங்க இருக்கு? சென்னை எக்மோர். சென்னை எக்மோர்ல மெயின் ரோட்ல இடது புறத்துல ஆவண காப்பகம் இருக்கலாம், அதுல உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள பழைய கைத்தடி ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரம்லாம் அங்க இருக்கு. அதுல இருந்து ஒரு பிரதியை அலுவலகரை வச்சு எடுத்து கொண்டு வந்தாச்சுன்னா இந்த ரெண்டு பெயர்களையும் நான் கீழே தள்ளிடுவேன். கால் வந்துட்டுவா? இருக்க இடத்தையும் சொல்லியாச்சு, வாங்கியும் கொடுத்தாச்சு. வாங்க. அதே மாதிரி நீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க, ஆனா இப்போ குறுக்கு விசாரணையில அவங்க உங்களை மடக்கி பிரச்சனை பண்ணதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட பஞ்சாயத்தை பேசி ஏதாவது ஒரு அமௌண்ட கொடுத்து இவங்கள்ட்ட கையெழுத்தை வாங்கி விட்டுருவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப நாள் இழுக்காம டக்குன்னு பணத்தை வாங்கி தரணும்னா பஞ்சாயத்தை முடிப்போம். அப்படி இல்ல உண்மையான சொத்து தான் வேணா வழக்க பார்ப்போம். என்ன வேணும்? அதனால வழக்கை தொடர்ந்து கொள்ள வேண்டாம். பஞ்சாயத்துல பேசி 75% சொத்து உங்களுக்கு வாங்கி தரேன். கால் வந்துட்டோம். வெற்றிமாறன் உடுப்பா கருமசாமிக்கு, கருமசாமிக்கு. நம்ம சொன்ன இவன் கேக்கா கருமசாமிக்கு இந்தா 75% லட்சம் கிடைக்கும். பல லட்சங்கள் குடி அசத்து ஒரு வீடும் கிடைக்கும். ஆனந்தமா இருங்க, நல்லா இருங்க. புண்ணியம் பெற வாய் மகளே, புண்ணியம் பெற. கருமசாமி, ஆமா அப்படியா? சரி சரி சரி. அருப்பு கோட்டை 6-7 ரோட்டடியில் அய்யனார் கோயில் யாருக்கு இருக்கு? கருமசாமி, எனக்கு ஒரு மனைவி வேணும்னு கேட்டு வந்தது யாரப்பா? கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். இவ்வளவு வயசுக்கு மேல மனைவியான்னு நீங்க கேப்பீங்க? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், ரெண்டு கட்டா நிலையில உன்னுடைய மனைவி உன்னை விட்டுட்டு இறந்து போயிட்டா. அதனால கருப்புசாமி, கடைசி காலத்துல என்னை காப்பாத்ததுக்கு ஒரு பெண் துணை எனக்கு வேணும். அதுக்கு எனக்கு ஒரு வழிவகுத்து என்ன மாதிரியே அனாதையா இருக்கக்கூடிய ஒரு பொம்பளையும் எனக்கு மனைவி ஆக்கி கொடுப்பான்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. ஏதோ பொண்டாட்டியால இவன் நிம்மதி அடைஞ்சிருக்கான், அதனால கேட்கும். அதனால தை மாதத்துக்குள்பட உனக்கு ஒரு பெண் துணையை நான் கருப்புசாமி தாரேன். அவளை கண்கலகாம காப்பாத்திக்கா, உனக்கு வெற்றி மாலை உண்டு கொடுப்பா, ஒரு அற்புதமான கனி கொடுப்பா. கனி எலுமிச்சை கனி இல்லை,
இனிக்கும் கனி. இது எலி தின்னுட்டு மிச்சம் போட்ட கனி, அதான் எலுமிச்சங்கனி. கருமசாமிக்கு இனிக்கும் இனி வாழ்வு. டக்குன்னு முடிச்சு போடுங்க, மூணு முடிச்சு ரெண்டு முடிச்சு நீங்க போடுங்க, ரெண்டு முடிச்சு அவன் போட்டுக்கிடுவான். கருமசாமிக்கு இந்தாப்பா பெண் துணை கிடைக்கும், புனிதமாக இருப்பாய், வெற்றி உண்டு மகனே, ஆனந்தம் அடைவாய். கருமசாமி அதே அருப்பு கோட்டை, இந்த அதே அருப்பு கோட்டை கடன் பட்டு கலங்கிய மகன் யாரப்பா? பொம்பளை பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாரு? இன்னொரு தரம். எங்கே நீயோ நானும் அங்கே. உன் பிள்ளையுடைய மனதை ஒருவரால் குழப்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறார்கள், அதனால உங்க பக்கத்தில் உள்ள வெறுப்பு அவருடைய உள்ளத்தில் அறுதி அறுதி கொண்டு போய்கிட்டு இருக்கு. அது என்ன என்பதை கண்டுபிடித்த பின்பு இந்த விடையை நான் இப்போ உங்களுக்கு முன்னால சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருடைய மனதை நான் முழுமையாக மாற்றி உங்க கையில கொண்டு வந்து ஒப்படைச்சு வாழ வச்சா போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். இடையில பேசாதீங்க. அப்படியா, வரலாம். செம்மையாக்கி தரேன், கவலைப்படாம வாங்கிக்கலாம். பிள்ளைய கொண்டு சேர்க்கிறப்பா, நேரம் வந்தாச்சு. கருப்பசாமி, ஆமா, திண்டுக்கல் எல்லையாறு, திண்டுக்கல். கருப்பசாமி கோயில் எங்கிட்டப்பா இருக்கு? கால் நோட்டு வாணி போங்க. கருப்பசாமி இருக்காரா? புரியல, கோயிலே கட்டி வச்சிருக்கியா? கருப்பசாமி கோயிலா? எங்கன்னா கட்டி வச்சிருக்க? சொந்தமாக கட்டி வச்சிருக்க. கால் நோட்டு வா. உங்க பையன் அதான் கருப்பசாமி கோயில் எங்க இருக்கு? ஏண்டா கோயில் கட்டின? உட்காருங்க, சந்தோஷமா உட்காருங்க. அந்த கோயிலை கட்டிய நாள் முதல் இதுவரை சோதனையும் வேதனையும் வந்திருக்கும்டா, உண்மையா இல்லையா? என்னம்மா நான் ஒன்று சொல்றது, நீ ஒன்று சொல்ற, நீ யாருமா? இவருக்கு யாரு புரியலையா? நீ அப்போ அந்த கோவிலை கட்டி வைத்த நாளிலிருந்து குடும்பத்தில் பல்வேறு சோதனைகள் வந்து விட்டது, இப்ப புரியுதா? ஆனா இப்ப அந்த சாமி அங்க இருக்காரா இல்லையா? ஆனா இடையில ஏற்படக்கூடிய மனத்தளர்ச்சிகளை தீர்ப்பதற்கு செவி சாய்க்காம இருக்க என்ன காரணம் அப்படிங்கிற குழப்பமும், இந்த கோயில் இருக்கக்கூடிய சாமியை பேச வைப்பதற்கு என்ன வழி என்ற ஒரு தெளிவும் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு, உண்மையா இல்லையா? அதை பேச வைக்கணும். அதுக்கு என்ன வழி செய்யணும்னு நினைக்கிற? நீ எப்படி வேணும்னு நினைக்கிற? கால் வந்துட்டு பஞ்சாட்சாரத்தை கொடு. சரி, கரெக்ட், பார்ப்போம். என்னப்பா வேணும் உங்களுக்கு? குழம்பாம தெளிவா கேளுங்க பார்ப்போம், என்ன வர வேணும்? கோவில் யார்கிட்ட சொல்லி நீங்க கட்ட ஆரம்பிச்சீங்க? பூசாரி. அவருக்கு பூசாரி எந்த ஊருக்காரரு? அதே ஊருக்காரரு. அவர் இன்னொரு கோயில் கோவரம் வச்சு கட்டினா கட்டிடுவீங்களா? நான் கேட்கறத நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிய, நான் கேட்கறத நீங்க புரிய மாட்டேக்கிய. ஒரு கோவிலை உருவாக்கும் பொழுது அந்த தெய்வத்துக்கு வந்து மனசு இருக்கா இல்லையாங்கிறத தெரியாம ஒரு கோயில் உருவாக்குனா அது கோயிலா தான் இருக்கும். அந்த தெய்வம் அங்க மகிழ்ச்சியா என்ன செய்யாது? இருக்காது. அப்படி இல்லாம அந்த கோவிலை நோக்கி வரக்கூடிய பக்தர்கள் கோடிக்கணக்கான பக்தர்கள் இருப்பாங்க, அத்தனைவருடைய நேரங்கள் அவங்களுடைய மன உணர்வுகள் அத்தனையும் அந்த சாமி தான் வாங்கும். அந்த சாமி வாங்கும் பொழுது எவன் உரிமையாக இருக்கிறானோ அவனை என்ன செய்யும்? அவன் அந்த சோதனை சேரும். புரியுதா புரியலையா? புரியுது. இப்போ உன்னுடைய வாழ்க்கை பிரிந்தது பிரிந்தது தான், இனி அந்த வாழ்க்கையை இணைக்க இயலாது. இனிம புதுமையான வாழ்வை வரக்கூடிய மாசி சிவராத்திரிக்கு பிறகு தாரேன். கால் ஒன்று.
இனிக்கு வரதாண்டா ருசிக்கும். கசக்க ஆரம்பிச்சாச்சுன்னா துப்பிட்டு போயிடுவான். சாமி கொடுத்துக்கிட்டே இருக்கிறத வர புகழ் இருக்கிறத வர தான் சாமியை விரும்புவோம். அதில் மாற்றம் ஆயிடுனா சாமியவே வெறுத்து வெளியேறிடுவோம். அவன் தான் மனிதன், உண்மையா இல்லையா? பூசாரி சொன்னார்னு கேட்டிருக்கீங்க, நீங்கள் என்னைக்கா திருவிழா சீட்டு போட்டீங்களா? என்னடா உத்தரவு? சரி, நான் சொல்கிறத நீ கேட்டு வா. வெற்றி மாலை கொடுங்கப்பா அவனுக்கு. சாமி யார் மேலே வருது? யாருக்கும் அருள் வரல. சுயநலத்துக்கு சொல்லி உங்களுக்கு எடுத்துட்டான். இந்த மாலையை உதிராம நீ கொண்டு போகணும். என்ன செய்யணும்? உதிராம கொண்டு போகணும். திருவிளக்கில் போடணும். நல்ல காய்ந்த பிறகு அழுகாம காய்ந்துடணும். காய்ந்த பிறகு விளக்கிலிருந்து எடுத்து ஒரு கவரில் வச்சு கும்பிடணும். நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். திருமணம் நடந்தாச்சு, வெற்றி உண்டு. இந்த மகனே, செல்வாக்கா இருக்க வைக்க, நிறைய பணம் இழந்திருக்க, அதை வாங்கித்தாரேன். இப்படி செல்வாக்கா ஐஸ்வர்யமா இருக்கு. ஏந்தி ஏந்தி மெல்ல ஏந்தி. கருப்பசாமி, ஆமா, ஈரோடு புருஷ வீட்டு வாழ போற பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே. அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா ஆணவம் கொள்ள கூடாது என்னாலும். நீ யாரு? வீட்டுக்காரர் முந்நூறு முந்நூறு காலம்ன்றாங்க. பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் தெரியவே செய்யாது. அந்த காலத்து படம். இந்த பாட்டை பாடுறவர் யாருன்னா திருச்சி லோகநாத அண்ணாச்சி அவர்கள் பாடினாங்க. புருஷன் வீட்டு வாழ போற பொண்ணே, உன் தங்கச்சி கண்ணே. உன் தங்கச்சி எங்க இருக்கா? இன்னொருத்தரை விரும்பிக்கிட்டு இருக்கா. உன் வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு ரெடி ஆகிட்டா. கொதவளை பிடிச்சி திருப்பி கொண்டு வரணும். காலை விட்டு வா. கண்ணால் பேசும் பயமும் நான் இல்லாதே, நான் காணாததை கண்டேன் என்று சொல்லாதே. எப்படி எழுதிருக்கான் பாத்தியா பாட்டு? கண்ணால் பேசும் பயமும் நாள் நில்லாதே. இவா நின்னுட்டா, புரியுதாடா? அவ ஓடி போயிட்டானா இந்த குடும்பமே கேவலப்பட்டு போயிரும். அப்படி ஓட விடாம பிடிச்சு அந்த காலை கெட்டி போட்டு தந்தா போதும்லா, காலை அனுப்புவாங்க. அவ பேர மனசுக்குள்ள சொல்லிக்காங்க. கொஞ்சம் மகளை விலக விடாம காப்பாத்தி உன் கட்டுக்குள்ள கொண்டு வர, இப்படி ஜெயிச்சிருவோம். வெற்றி உண்டு. தை மாதம் முடிச்சு தந்துருந்த போயிட்டு வாங்க. கருப்பசாமி, ஆமா ஆமா, கோயம்புத்தூர் நான் பாக்குற தொழில மறையடைஞ்சல் இருக்கு, அதை தெளிவு பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்தது யாரப்பா? என்ன தொழில் பார்க்க? நீ என்ன பாக்கப்பா? என்ன பாக்க? என்ன குழப்பம் இருக்கு? கால் ஒன்று வரலாம் உனக்கு தான். காளிதாசன் கண்ணதாசன் இன்னொரு தரம் கவிதையே எழுதினான் இவன் மகன். கவிதையே எழுதினான் ஒரு பிள்ளைக்கு. எழுதினான் தொழில குழப்பம் உள்ளவ அவன் சொன்ன உடனே உண்மையிலேயே தொழில குழப்பம் இருக்கு, நம்ம போயிருவோமே அப்படின்னு வந்துட்டான். கரெக்டு. இவனுக்கு எடுக்கக்கூடிய கான்டாக்ட் இன்னொருத்த உட்காந்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வர்றத தடுக்கிறான். நீ 1 லட்சம் ரூபாய் கேட்டா அவன் 80,000 அடிச்சு தரம்மா. நீ 5 லட்சம் கேட்டா நான் 3 லட்சத்துக்கு அடிச்சு தரம்மா. ஆக உனக்கு இதுதான் பிரச்சனை.
அதே மாதிரி உன் பையன் இன்னொரு இடத்துல மனசை படி கொடுத்துட்டு மண்டையை திருப்பிக்கிட்டு அலைதான்டா, அவன் மனசை சரி பண்ணா தந்தா போதும் இல்ல. கால் மதிய துறைச்சாவனா பிரச்சனை இல்லை, பே மனசை துறைச்சிட்டானே. நம்ம சொன்னா எவன் கேட்கும்? உன் மகரை திருத்தி உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா போதும்ல. நான் கேட்கிற கேள்வி கொண்டு மறு சொல்லு, அவனை திருத்தி உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறேன். 6 மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு உத்தியோகத்துல வேலை கிடைக்கும், அதை செம்மையாக்கி தாரேன். இப்போதைக்கு உனக்கும் அவனுக்கும் ஆர்குமெண்ட் நடந்து கொண்டே இருக்கும், இருக்கா இல்லையா? அதை வெட்டியாக்கி உனக்கு சந்தோஷப்படுத்தி தந்தா போதும்ல. கால் ஒன்று வா. இதுக்கிடையில வாதம் சம்பந்தமான நோயான உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதையும் சரியாக்கி தரணும். ஓ, யாருக்குள்ள துண்டு? எங்க துண்டு கிடையாது? இந்த அப்பா வெற்றியாக்கி தரேன், மகனுக்கு வேலையும் தரேன், அவளை திருத்தியும் தரேன். பக்கத்துல வா. அவ்வளவு தூரத்துக்கு நான் வரமாட்டேன் என் இடத்த விட்டு. இந்த அவைக்கா செய்தியை தரேன், நல்லா இருக்கலாம். அதே கோயம்புத்தூர். அப்படியா? என்ன கடை? தள்ளுவண்டி கடை வச்சு வேதனைப்பட்டவங்க. யாருப்பா நீங்க? யாரு இவங்களுக்கு? உங்க அப்பனா? பொறுமையாரு, 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 பொறுமையாரு. கண்ணி இருக்கும். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. இந்த வண்டியை வச்சு உழப்பிக்கிட்டு தான் வாழ்க்கை ஓடுதே தவிர ரெகுலரான ஒரு பாதையில ஓடல. ஆனா அப்பப்போ கடன்களும் மனக்குழப்பமும் தேடுது. ஒரு இடத்துல நிறுத்தா 100 தவுந்து இணைஞ்சல போனதா அடுத்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. இந்த சிரமத்திலிருந்து விடுதலையே ஆகணும். இதுக்கிடையில் இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய கோளாறையும் மாற்றணும். அப்படித்தானே? கால் வந்துட்டு வா. கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வரைந்தார், இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார். உன்னுடைய பார்வையில கொஞ்சம் குறை இருக்குடா. புலன்பொறி இயக்கம் என்னும் மருத்துவத்தை பார்த்து இவனை குணமாக்கிக்கலாம். என் சக்தியால் இவனுக்கு அது ரெண்டும் சரியாயிரும். மன தைரியமா இருக்கலாம். கால் விட்டு வா. நீ மட்டும் அடாம இருக்கார் பக்கத்துல வா. கண்ணாடியை கலத்திக்காப்பா. இந்த கனியை அறுத்து புழிஞ்சி குடிச்சிட்டு மேலதான் தேய்ச்சி குடிச்சிரு. இன்னைக்கு நாளைக்கு செய். இதை வீட்டில் வச்சு சாமி கும்பிடு. மெல்ல மெல்ல இந்த கண் பார்வைக்குரிய சக்தி கிடைக்கும், வெற்றி உண்டு. காதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், சரியாயிரும். இந்த நல்ல அனுபவங்களே. அது அவளை வந்து கேட்க சொல்லு. ஒப்பனை அம்மையும் வந்து கேட்க சொல்லு. பக்கத்தில் வாப்பா. இது உங்களுக்கு எடுத்த விபதிப்பா. பக்கத்தில் வா. பங்குனி மாதம் உன் மகனுக்கு கல்யாணம் கூடும். நல்லா இருங்க, வெற்றி உண்டு. பணம் தார, தொழிலை வச்சு நடத்திக்கலாம். வெற்றியாக கர்பசாமி. ஆமா, தஞ்சாவூர். கணவன் மனைவி, தலைவன் தலைவி. அப்படியா? பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வாங்க. இன்னொரு தூரம் காலம் வந்துடலாம். யானை பெரிய உருவம். மிருகங்கள்ல பெரிய உருவம் எதுப்பா? யானை.
மிருகங்கள்லயே அன்பு மிகுந்த பிராணி அதுவும் யானை தான். யானையிடம் அன்பு வைத்தான், மான்களிடம் ஆன வைத்தான், காக்கையிடம் உறவு வைத்தான், மனிதனுக்கு என்ன வைத்தான். யானையிடம் அன்பு வச்சான், அவ்வளவு பெரிய யானை அன்பு உடையது, என்ன செய்யுது, தன்னுடைய தலையில தானே மண் அள்ளி போட்டு கொடு. அது அப்படி குளிக்காம இருந்துச்சுன்னா அந்த மண்ணில இருந்து கூட சில புல்லு முளைச்சிரும். காட்டு யானைக்கு அப்படி ஒரு நிலைமை உண்டு. எங்கேயாவது கொண்டு போய் தண்ணிக்குள்ள முங்கும், அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி புல்லும் போயிரும் மண்ணும் போயிரும். அதை போல உன் பிள்ளை இப்ப தன்னுடைய தலையில மண் அள்ளி போட்டு வச்சிருக்கு. நீ பூ அள்ளி போடணும்னு நினைக்க, அது மண் அள்ளி போட்டுக்கிறத முங்க. அவன் மனத்தை திருத்தி முதல்ல முடிச்ச கல்யாணத்தோட இணைச்சி தெளிவா வாழ வச்சு தந்தா போதும்ல, மாத்தி தரேன். காலை விட்டுவா வச்சு வாழ கொடுப்பா. புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமைக்கு பிறகு எந்த ரிஜிஸ்டர் எந்த எழுத்து அவ மாத்தாலும் சரி, அவ தலையில எழுதுனது உன் தம்பியோட தான் வாழ்க்கைன்னு எழுதியாச்சு. அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. நான் திருத்தி கொண்டு வந்து போட்டு ஆம்பளை பையன் தருவேன், என் பேர் கருப்பசாமின்னு வைக்கிறேன். இந்தா வெற்றி உண்டு. பேரன் பேர் என்ன பேரு? கருப்பசாமி. வச்சுக்கோ. நல்லா இரு மகனே, வெற்றியா. கருப்பசாமி கும்பகோணம் இல்லைங்கவா. உன்ட்டு ஒரு விஷயம் கேட்கணுமே, எனக்கு சட்டத்தைக்கு எத்தனை மீட்டர் துணிடா வேணும்? 2.5 மீட்டர். நீ என்ன தொழில்டா பார்க்க? காலை ஒன்று வா. கருப்பசாமி, உன் பிள்ளைய பத்தி நான் கொஞ்சம் பெருமையா பேச வேண்டியிருக்கு. உங்க மனசுக்கு மாறுபாடு இல்லாமல் நடத்தி தருவேன். அதே மாதிரி ஒரு வீடு ஒன்று வாங்கி தரேன். வேற என்ன வேணும் சொல்ல மக்களே? அந்த இடத்துல செய்யணும்டா. இப்ப இருக்கிற சோதனைக்கு இடத்த மாத்தாடா. உன் கடை அங்கதான் முடிவாயிடுது. தைரியமா செய்ய நான் பாத்துக்கிறேன். கால் விட்டு வா, வெட்டியாக்கி தரேன். இந்த அந்த கனியை கொண்டு போய் அங்க வை. அந்த இடத்து பிரச்சனை கோர்ட்ல சும்மா தான் கிடக்கு. அதை பஞ்சாயத்துல பேசி உங்களுக்கு தீர்ப்பு நான் வாங்கி தரேன். உன் பங்கு உனக்கு கிடைக்கும். பிரச்சனை இல்லாம ஆக்கி தந்தா போகும்ல. இப்ப பேசிருக்க இடமே வெற்றியாகும். கண்ண முடிக்கா 2 செகண்ட். இந்தாடா நிறைய ஜனங்கள் வசியமாகும். தொழிலை ஓகோடு நடத்து, வெற்றியாகும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் என்னை வந்து பார்த்துக்காங்க செல்லங்களே, ஐஸ்வர்யமா இருங்க. இந்தா பணம் பணமா பெருகுண்டா. நல்லா இருங்க என் குட்டி. இப்போதைக்கு அதுக்கு உத்தரவு இல்லை, அடுத்து பேசுவோமா? போயிட்டு. அதே கும்பகோணம். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கு ஒரு பார்வை இருந்தாலும் தலைவன் வழியிலே நடப்பான். பிள்ளை வர கேட்டு வந்தது யாரு? நீங்களா? கேட்டு போயவில்லையா? இன்னையிலிருந்து 40 நாள் கழிச்சு என்ன வந்து பாப்பியாம். ஏன் எதுக்குன்னு 40 நாள் கழிச்சு வருவோம் நான் சொல்லுவேனா? அதுல உனக்கு உண்மையான விளக்கம் கிடைக்குமா? இந்த மருத்துவ செலவுக்கு பணம் வச்சுக்கா, நல்லதே நடக்கும், சந்தோஷமா இருந்துக்கா, விபூதி எடுத்துக்கா. நிறைய போயிட்டு வா, புரிஞ்சுக்கிடுவேடா, போயிட்டு வா. கருப்பசாமி, ஆமா ஆமா. அந்த காலத்துல ஏறு கலப்பை செய்ததுக்கு பெரிய ஊர் எந்த ஊரியா? ஏறு போட்டி நடப்பு முறை ஏறு கலப்ப மாயாபுரம். ஏ மாயாபுரம் எங்க இருக்க? வணக்கம். என்னெல்லாம் வேணும் உங்களுக்கு? இவன் யாரு? குறிப்பா பையன் துணைக்கு வந்திருக்கானோ? என் உன்னை யாரும் தூக்கிட்டு போயிருவானா? உட்காரு. என்ன வேணும் உனக்கு? ஒன்று சொல்லு.
அடுத்து என்ன வேணும்? பிஸ்னஸ் பண்ண பணம் கிட்டோம். இவ்வளோதான். ஆமாம். ரெண்டாவது வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு சண்டை அதிகமாக வருது. சண்டை மனசு தகுந்தா புரிஞ்சிக்காமல் இருக்குது. அப்ப மேல குற்றமா அம்மா மேல குற்றமான விளக்கம் வேண்டாம். ஒற்றுமையாக்கி தந்தா போதும். விளக்கம் வந்தா நீயே வெறுத்துட்டு ஓடிடுவேன். அதனால அந்த சப்ஜெக்ட் வேண்டாம். நீ கட்டி கிடப்பே. கால் வந்துட்டு தங்கச்சியை பேசுறா. பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு லோன் போட்டா சரியாகும் நினைக்கிறேன். அப்ப சும்மா எந்த பேர்ல பணம் தந்தா வாங்கிக்கிறதியா? இவ்வளோ விவரமா வராம்பே. சும்மா தரணும். இவனா இழுத்து வாங்கி இருக்கணும் தரணும். அப்ளை பண்ணி ஏலே, உனக்கு வேலையும் வேணும் பணமும் வேணும். அந்த ஒரு கேள்வியோடு நிறுத்துடா. கால் வந்துட்டாளா தம்பி பேல? நல்ல பைய, சந்தோஷமா கேட்கும். இவன் கேட்க நமக்கு மகிழ்ச்சியா இருக்கலாப்பா. உண்மையா இல்லையா? அதான் கூப்பிடுங்க கருமசாமியா வாராரான்னு பாப்பா. இவனுக்கு நீ தள்ளிடுறா. கூப்பிடு. மூணு லட்சம் ரூபாய் உனக்கு கிடைக்கும். மூணு லட்சம் ரூபாய் கிடைக்கும். என் அருள் சக்தியால் முன்னேறி விடுவாய். நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. உள்நாட்டில் தான், வெளிநாட்டில் இப்ப இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளை மாட்டிக்கிடுவேன். கவனம் மறுபட்டா பேர குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும். வீட்டு கடன் மற்றும் அடமான கடன், ஓட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளி, பால் மாடு வைத்திருப்போர், கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும். கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பிளான் அப்ரூவல் தேவையில்லை. ஐடி தேவையில்லை. வருமான சான்று தேவையில்லை. தென்காசியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும். மேலும் தொடர்புக்கு 8248949 4906 0